ஒரு விவசாயி அவரோட பண்ணைக்கு பக்கத்தால ஒரு கழுகோட முட்டையை பார்த்தாரு. அது எங்கிருந்து வந்துச்சுன்னு அவருக்கு தெரியல. அதனால் அவர் அதை எடுத்துட்டு போய் அவரோட கோழிகளோட முட்டைக்கு நடுவில் வச்சுட்டாரு. சீக்கிரமே அந்த கழுகோட முட்டையும் மற்ற முட்டைகளோட பொரிஞ்சுது. அந்த குட்டி கழுகும் மற்ற கோழிகள் கூடவே வளர்ந்துச்சு. அந்த கழுகு மற்ற கோழிகள் என்னென்ன பண்ணுச்சோ அதை எல்லாமே பண்ணுச்சு. அது தன்னையும் ஒரு கோழியாகவே நினச்சிருச்சு. அந்த கழுகுக்கு அது இருக்க இடம் ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அதோட மனசில் ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அந்த கழுகு வானத்தை பார்த்துச்சு. அப்போ ஒரு பெரிய கழுகு வானத்தோட உயரத்தில் பறந்துட்டு இருந்துச்சு. இந்த கழுகுக்கும் வானத்தில் பறக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. அது தன்னோட ஆசையை மற்ற கோழிகள்கிட்ட சொல்லுச்சு. ஆனால் மற்ற கோழிகள் எல்லாம் சிரிக்க தொடங்கிருச்சு. உன்னால் அந்த மாதிரியெல்லாம் பறக்க முடியாது, ஏன்னா நம்மளாம் கோழிகள் அப்படின்னு சொல்லிச்சுக்க. ஆனால் அந்த கழுகுக்கு தன்னோட உண்மையான குடும்பத்தினர்கள் மேலே பறக்கிறத பார்க்குறப்ப அதுக்கும் அது மாதிரி பறக்கணுங்கிற ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த கழுகு ஒவ்வொரு தடவையும் அதோடய ஆசையை போய் மற்ற கோழிகள்கிட்ட சொல்லும்போது அதுக எல்லாமே சிரிச்சுதுக. கொஞ்ச நாள் கழித்து அந்த கழுகு மற்ற கோழிகள் சொல்கிறத கேட்டு அதோடய ஆசையை விட்டு கோழியாகவே வாழ தொடங்கிருச்சு. கடைசியாக அந்த கழுகு நீண்ட காலத்துக்கு பின்னாடி கோழியாகவே மரணம் அடைஞ்சுது. நம்ம உயரப்பறக்க ஆசைப்பட்டால் மற்றவங்க சொல்கிறத விட்டு நம்ம கனவை அடைய முயற்சிக்கணும்.